மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான். ஸோ இது வந்து நம்ம விடுபட்ட வீடியோ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த டேட்டுக்கான வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிக்கிறாதீங்க. சரி, நானும் ரெகுலராக பண்ணி ரெகுலராக ஃபாலோ வீடியோ கொண்டு வந்துடும் டெய்லி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே எஸ் ஸோ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? அதற்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இஷ்யூஸோ கொரிஸோ இருந்துச்சுன்னா இதான் ஐடி, எப்போ மெசேஜ் பண்ணுங்க. மேலே இருக்க ஜாக்கின் சார் வருது. ஸோ அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ அதனால் அவர் ரிப்ளை பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம். ரிப்ளை வர கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அப்படி தான் எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கோ இல்லை நம்ம கைட்லி இது நம்ம ட்ராக்கர் ஜாக்கு அஃபிஷியல் மெயில் ஐடிக்கோ வந்து நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ் ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டுருக்கா, 799 ஆஃபர் போயிட்டுருக்கு. அதே டைம் வந்து உங்கள் பேசிக்கான வீடியோ கோர்ஸ், ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ் எல்லா டாபிக்குமான வீடியோ கோர்ஸும் உங்களுக்கு 399க்கும், இல்லை ஓவரால் எனக்கு வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மாக் டெஸ்ட் சீரிஸு, ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணுற எல்லா பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 799க்கு உங்களுக்கு ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்கும். ராயல் பாஸ் வெறும் 799க்கு இருக்குது. ஸோ அதே டைமில் வந்து வீடியோ கோர்ஸ் வந்து வெறும் 399க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கோர்ஸ் மட்டும் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ராயல் பாஸ் மட்டும் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, அது உங்கள் இஷ்டம், எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க, ரெகுலராக படிங்க. சரியா? எஸ் ஸோ போயலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? மார்ச் 17-18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். ஸோ தேதி இன்றைக்கு 22 ஆயிடுச்சு, பட் வந்து இன்னும் நம்ம 17-18லேயே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகே எஸ். ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே 2024 மார்ச் 18 வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம இந்த எப்படி சொல்கிறது, இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்ட் ரிலீஸ்லாம் வந்து செய்வாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருந்தால் அதில் இருந்தால் வந்து எல்லா இது ஒர்க்குமே வந்து நடக்கும். அதுக்கு கீழே இருக்க கம்பெனிஸாக இருக்கட்டும். ஸோ அதான் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட எப்படி சொல்கிறது, இந்த ஆயுதங்கள்லாம், ஆயுதப்படையெல்லாம், ஆயுதம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுறது வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அது கீழே வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ அதில் நிறைய ப்ராசஸ்லாம் அவங்க பண்ணி ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி உருவாக்குவாங்க. பட் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் நம்ம இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி தான். ஸோ அதற்கான தினம் தான் மார்ச் 18ஆம் தேதி. ஸோ அப்போ தான் நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. 1801 இருந்து நம்ம கொல்கட்டாவில் வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்தாங்க ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியை. ஸோ அப்போ இருந்து நம்ம ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி இந்தியாவில் இருக்கிறது. ஸோ அதற்கான தினம் தான் மார்ச் 18ஆம் தேதி. சரியா? எஸ் ஸோ இதே நேஷனல் வேக்சினேஷன் இன்னைக்கு மார்ச் 16ஆம் தேதி. எந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொன்னேன், ஸோ நம்ம போலியோ வேக்சின். எஸ் ஸோ போலியோ வேக்சின் மார்ச் 16ஆம் தேதி தான் போட்டாங்க. ஸோ அதனால் அந்த டே வந்து நேஷனல் வேக்சினேஷன் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ் ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி டே இன்னைக்கு மார்ச் 18ஆம் தேதி. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணணும்னா அபோவ் 18 இருக்கும். சிம்பிள். சரியா? ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அபோவ் 18 இருக்கும். ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அபோவ் 18 இருக்கணும். நெக்ஸ்ட் ஆபிச்சர்ஸ். ஸோ எக்ஸ் நேவி சீஃப் லக்ஷ்மி நாராயண் ராம்தாஸ் பாசிட்டிவ். லக்ஷ்மி நாராயண் ராம்தாஸ் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்கார். ஃபார்மர் நேவி சீஃப் அட்மிரலாக இருந்தவர். ஸோ அவர் வந்து மும்பையில் மாணவர், அவர் தவறி போயிட்டார். சரியா? அவர் வந்து ரிட்டையர்டர். சரியா? ஃபார்மர் நேவி சீஃபாக இருந்திருக்கார். இப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1939 நேவல் சீஃப் ஆஃப் 1990 1993 வரை. சரி, 1990-93 வரையும் வந்து இந்திய நேவியோட சீஃபாக இருந்திருக்காரு. இந்திய நேவியில் அவர் ஜாயின் பண்ண வருஷம் வந்து 1953. சரி, 1953 வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இவர் வந்து இதில் என்ன ஒன்று மெடல் வாங்கியிருந்தார். எஸ் ஸோ விஸ்தித் சேவா மெடல் அப்படின்ற மெடலை வந்து வாங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பரம்விச்சித் சேவா மெடலையும் ராமன் மகசாசே அவார்டையும் வந்து 2004 1989 வந்து வாங்கியிருக்காரு. சரி, பரமன் விஸ்தித் சேவா மெடல் வந்து 1989 விஸ்தித் சேவா மெடல் 1971 ராமன் மகசாசே அவார்டை வந்து பீஸ்க்காக 2004 வந்து நம்ம லக்ஷ்மி நாராயண் ராம்தாஸ் வாங்கியிருக்காரு. அவர் வந்து இந்தியாவோட இந்திய நேவியோட சீஃபாக இருந்திருக்காரு. ஃபார்மர் சீஃப் 1990-93 வரையும் இருந்திருக்காரு. அவர் இப்போ இறந்து போயிட்டாரு. சரியா? எஸ் ஸோ இதே மாதிரி நம்ம டிராகன் பால் சீரீஸோட டிராகன் பால் சீசன் அனிமே ஆர்டிஸ்டான அகிரா டோரியாமா அவர் வந்து இறந்து போயிருக்காரு. அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். எஸ் எஸ் இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ் லக்ஷ்மி நாராயணன் நேவி. எஸ் ஸோ லக்ஷ்மி நீரில் இருந்தால் அது நேவியில் தான் இருக்கும். சரி, லக்ஷ்மி நீர், சரி, லக்ஷ்மி நாராயணன். ஸோ லக்ஷ்மி நீரில் இருந்தால் அது நேவியில் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் அப்பாயின். ஸோ பி ஸ்ரீராம் அப்பாயின் அஸ் அ நியூ சிஎம்டி ஆஃப் நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். அதாவது பி ஸ்ரீராம் வந்து நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட்ஸோட சிஎம்டியாக, அதாவது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டேரக்டராக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கார். மணிஷ்குமார் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவர் என்னவா இருந்தார், சாரி என்ன கதை பண்ணுறது தெரியாது சொல்லுவேன். பி ஸ்ரீராம் அப்படின்றவர் வந்து நம்ம நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட்ஸ், சரியா, கோல் இந்தியா லிமிடெடோட சிங்ரௌலி அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு சப்சிடி தான் நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட்ஸு. அதோட சிஎம்டியாக தான் நம்ம ஸ்ரீராம் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் இதற்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிடெட், ராஞ்சியில் இருந்த சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிடெட்ஸோட டெக்னிக்கல் டைரக்டராக இருந்தார். இப்போ நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெடுக்கான சிஎம்டியாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டா? ரைட்டு.
கிளியர் கிளியர். யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு? மணிஷ்குமார் அப்படின்றவரும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நார்த்தன் கோல்ஃபீல் லிமிடெட்டோட சிஎம்டி ஸ்ரீராம், ஹெட் குவார்டர்ஸ் சிங்ரௌலி மத்திய பிரதேஷ், ஃபவுண்டட் 1985. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி ரஷ்மி கோவில், சரியா, அது வந்து ரஷ்மி கோவில் அப்படின்றவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட, சரியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குல்ல, ஸோ அதோட ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர் டைரக்டராக, சரியா, ரஷ்மி கோவில் அப்படின்றவங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டைரக்டராக இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து ரிலேட்டட் தான், சரியா, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் டைரக்டர் வந்து அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கார், ராஷ்மி கோவில், ரைட், அவர் பேர் ராஷ்மி கோவில், ரைட் ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்த்தில் இருக்க எல்லா ஸ்ரீராம் கோயிலுக்கு கீழேயும் வந்து கோல் இருக்கும், சரியா. ஸோ கோல் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து ஸ்ரீராமன் கோயிலெலாம் இருக்கும் நார்த் சைடில், சரி, நார்த் சைடில் வந்து எல்லா ஸ்ரீராமர் கோயில்லையும் ஸ்ரீராம் கோயில்லையும் வந்து கோயிலுக்கும் கீழே வந்து கோல் ஃபீல்ட் தான் இருக்கும், சரியா, நிலக்கரி சுரங்கம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ராகுல் சிங் அப்புறம் என்ன சார், நியூ சிபிஎஸ்இ சீஃப், அதாவது நம்ம ராகுல் சிங் வந்து சிபிஎஸ்இயோட சேர்பர்சனாக சீஃபாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு நிதிஷ் சிபர் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி, யார், நம்ம ராகுல் சிங்கு. ஸோ இவர் வந்து இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கோட அடிஷனல் செக்ரட்டரியாக இருந்தார். இப்போ அவர் வந்து சிபிஎஸ்இயோட சேர்பர்சனாக பொறுப்பெடுத்திருக்கிறார், ரைட்டா. ஸோ இதில் இது பண்ணி சிஎம்டி ஆக சேர்பர்சனாக இருந்த நிதிஷ் சிபர், நிதிஷ் சிபர் வந்து நித்தியோட அட்வைசராக போயிட்டார், சரியா. ஸோ அதனால அவருக்கு பதிலாக நம்ம ராகுல் சிங் வந்து சிபிஎஸ்இயோட சேர்பர்சனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ ராகுல் சிங் சேர்பர்சன் ஆஃப் சிபிசி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1929. எஸ் எஸ். ஸோ இதே நம்ம மது நாயர் முந்தானது பார்த்துருந்தோம், நேற்று இல்லை முந்தானது பார்த்துருந்தோம், யூனியன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெடோட எக்ஸிகூட்டிவ் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தார், சரியா, யூனியன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக மது நாயர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தார். அடுத்து எம்ஒய். ஸோ எம்சிஎக்ஸ் அண்ட் ஜேஎஃப்எக்ஸ் இங்க்ஸ் எம்ஒய் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட், அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சும் ஜகட்டா ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்சும், சரியா, இந்தோனேஷியாவும் இந்தியாவும் சிம்பிளாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க, ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியும் வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு எம்ஓஐ ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, வழக்கமாக தான் அவங்க ரெண்டு பேருக்கான நாலேஜ் ஷேரிங் இருக்கணும், மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்போ இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நிறையா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்கணும், நிறைய கிரியேஷன்ஸ், நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய எஜுகேஷன்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ ரெண்டு பேருக்குமான ஒரு பெஸ்ட்டான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங்காக இந்த எம்ஓயோ அமையும் அப்படின்றக்காக தான் நம்ம மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சும் ஜகர்டா ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சும் வந்து ஒரு எம்ஓயோ போட்டிருக்காங்க, சரியா. எஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்சோட இந்தியாவோட முதல் லிஸ்ட் பண்ணப்பட்ட நேஷனல் லெவல் எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் தான், சரி, அது இந்தியாவில் தான் இருக்குது, ரைட்டா, பேஸ்ட் ஆனது இந்தியா, கமாடி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி இந்தியா பேஸ் பண்ணது. ஸோ ஜகர்டா ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க, எதற்காக அப்படின்னா நாலேஜ் ஷேரிங் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, ரைட். எம்சிஎஸ்ஓட சிஇஓ பி எஸ் ரெட்டி, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 2003. எஸ். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பிடபிள்யூடி அண்ட் த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பிடபிள்யூடி பர்சன்ஸ்க்கான அக்சசபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த பில்டிங் ஏரியாஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸு, பிளேசஸ்க்குலாம், ஆர்கிடெக்ட்ஸ்க்குலாம் வந்து ஒர்க்குக்கெலாம் வந்து பிடபிள்யூடி இப்போ மெம்பர்ஸையும் வந்து உள்ளே கொண்டு வரணும், அவங்களும் வந்து அக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட அக்சசபிலிட்டியும் இருக்கணும் அதில் அப்படின்றக்காக ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க, கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்டும் நம்ம டிஇ பிடபிள்யூடியும், ரைட் ரைட்டு. ஸோ பார்ட்னர்ஷிப், ரிலையன்ஸ் சயின்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்ரீலங்கா பேஸ்ட் பீவரேஜ் மேக்கர் எலிஃபண்ட் ஹவுஸ், எலிஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பீவரேஜ் மேக்கர் இருக்காங்க, நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த பவன்டோ காலிமார்ட்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் எலிஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பீவரேஜ் மேக்கர் கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு டைப் வச்சிருக்காங்க, எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எலிஃபண்ட் ஹவுஸ் பிராண்டை வந்து இந்தியாவில் செல் பண்ண போகிறாங்க, மேக் பண்ணி செல் பண்ண போகிறாங்க, அதற்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் வைக்கப்பட்டிருக்கிறது, சரியா. ஸோ வழக்கமாக தான், ஸோ ரிலையன்ஸ் வந்து அவங்களோட கேம்பாகோலா, சோசியோ அண்ட் ராஸ்டிக் ரஸ்கிக் அப்படின்ற பீவரேஜஸ் எல்லாம் வந்து நம்ம ரிலையன்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. யாரோட கம்பெனி அது பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஹவுஸோட பிராண்ட் அது, சரி, எலிஃபண்ட் ஹவுஸோட சேர்ந்து டைப் வச்சு இந்தியாவில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண போகிறாங்க, ரைட்டா ரைட்டு. ஸோ இது வழக்கமாக தான், ஸோ நிறையா இருக்குது, நெக்டோ, க்ரீம் சோடா, இஜிபி, ஜிஞ்சர் பீர், ஆரஞ்சு பார்லி அண்ட் லெமனேட், சரியா. ஸோ லெமனேட்லாம் வந்து சும்மா பீவரேஜ்னு சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அது குமார் லெமன் சோடா மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நன்றாகவே தான் இருக்கும், அவ்வளோ சிறப்பாக இருக்குமா தெரியல. லெமனேடு குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சில பேர் குடிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் குடிச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி டைப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜிஞ்சர் பீரும் அப்படி தான் இருக்கும், சரியா. ஜிஞ்சர் பீருனா ஒன்றும் இல்லையா, இஞ்சி ஜூஸ் மாதிரி இருக்கும், பீர்னோடனே சார் அது பீர் குடிக்கணும் ஐயோ அப்பா அப்படிலாம் நாங்களே சொல்ல, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, மேபி ஒரு சில பேர் சாக்காவீங்க, ஒரு சில பேர் படிக்கிற இடத்துல இப்படிலாம் பேசலாமா, படிக்கிற இடத்துல இப்போ ஒழுங்காக படிக்க கட்டிக்காத மட்டும் பேசலாமா. எஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து நம்ம எலிஃபண்ட் ஹவுஸோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, அவங்களோட பிராண்டை இந்தியாவில் சேல் பண்ண போகிறோம், இதுதான் கதை, ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி ஆர்இசிபிஇடிசி, நம்ம ஆர்இசி லிமிடெடோட நம்ம பில் இருக்காங்க பார்த்தீங்களா, பாரதிய எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டி சாரி
யூட்டிலிட்டி ஸ்கேல் ரினியூபல் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக, ரைட்டா? ரைட்டு. டிஃபென்ஸ், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சயின்ஸ் கான்ட்ராக்ட் ஒர்த் ஆஃப் 2,890 crore வித் ஹெச்ஏஎல், அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸ் கூட நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு 2,890 crore ரூபாய்க்கான அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு 25 ட்ரோனியர் ஏர்க்ராஃப்டோட மிடில் லைஃப் அப்கிரேட் வந்து பண்ண போகிறாங்க. சரியா? யாரோட சேர்ந்து யாருக்காக பார்த்தீங்கன்னா, இந்திய நேவிக்காக இருக்க 25 ட்ரோனியர் ஏர்க்ராஃப்டோட மிடில் லைஃப் அப்கிரேட் வந்து பண்ண போகிறாங்க ஹெச்ஏஎல். அதற்கான ப்ராஜெக்ட் தான் வந்து சைன் கான்ட்ராக்ட் தான் வந்து போட்டிருக்காங்க நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கூட. எவ்வளோக்கு அப்படின்னா 2,890 crore ரூபாய்க்கு. சரியா? எஸ் டிஃபென்ஸுக்கு தான் எல்லாம் வளர்ச்சாலும் செலவுக்கணும். ஸோ அதான் இப்பயும் நடந்துட்டுருக்கு. ஒன்றும் தப்பு இல்லை. டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார்? ராஜ்நாத் சிங். அவரோட கான்ஸ்டன்சி லக்னோ, யூபி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க, ரீகால் பண்ணி வச்சுக்கோம். ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி இந்தியன் நேவி வந்து அவங்களோட ஓன் டெடிக்கேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங் வந்து தனியாக கொண்டு வர போகிறாங்க. சரியா? நுசானை பவன் அப்படின்னு சொல்லி டெல்லி கண்டோன்மெண்ட்ல வந்து, ஸோ இந்திய நேவி அவங்களுக்கு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்திய நேவிக்கு தனியாக ஒரு பிளாக் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங்கை கொண்டு வர போகிறாங்க இந்திய நேவிக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கண்டோன்மெண்ட் அப்படின்ற இடத்துல நுசானா பவன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர, நசேனா பவன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க இந்தியன் நேவி. ரைட்டா? டெல்லியில் தான் கொண்டு வராங்க சொல்லுவோம். ரைட். ஸோ நம்மளை பொறுத்தவரை இருக்கு நியூ டெல்லியில் அப்படின்னா. ஸோ இந்தியாவில் ஹோஸ்ட் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன்ஸ் ப்ரெஸ்டிஜியஸ் வேர்ல்ட் டெலிகாம் ஸ்டாண்டர்டைசேஷன் அசம்பிளி டெல்லி 2024. அதாவது வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் அசம்பிளி. சரியா? அந்த மீட்டிங் வந்து அக்டோபர் 15 to 24 வந்து நடக்க போகிறது. இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எங்கே நடக்கும்? வழக்கம் போல் டெல்லியில் தான் நடக்க போகுது. சரியா? ஸோ இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நிறையா குளோபல் என்கேஜ்மெண்ட்டுக்கும் இம்பாக்டும் நிறைய பேர் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கும், ஸோ நிறையா நிறையா அந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்கும் அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டு வரதுக்கும் 5G லெவலில் செட் பண்ணுறதுக்கும், ஸோ 5G லேப்ஸ் நிறையா செட் பண்ணுறதுக்கும், ஸோ அதற்கான ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு மீட்டிங்காக தான் வந்து இந்த மீட்டிங் அமைய போகிறது. நடத்துறது இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ரைட்டா? ஸோ அவங்களோட மீட்டிங்கை இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த வருஷம் நியூ டெல்லியில். ரைட் ரைட். ஸோ இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் செக்ரட்டரி ஜெனரல் டோரின் பேக்டன் மார்டின், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனிவா சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டட் 1865. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆல் இந்தியா ரிசர்ச் ஸ்காலர் சமிட். சரியா? ஐஐடி மெட்ராஸ் வந்து ஆல் இந்தியா ரிசர்ச் ஸ்காலர் சமிட் அப்படின்னு சொல்லி ஒரு சமிட் நடத்துறாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா டிசிப்ளின்ஸில் இருக்க மைண்ட்ஸையும் எல்லா டிசிப்ளின்ஸ்லையும் இருக்க சிறந்த சிறப்பாளர்களையும் அழைச்சி, ஸோ அவங்க வந்து ஒரு ரிசர்ச் ஸ்காலர் சமிட்டோடு நடத்த போகிறாங்க ஐஐடி மெட்ராஸ். ரைட்டா? ரைட்டு. ஸோ உள்ளங்கள் அரிசி என்ன வெளியூர் போகிறோன்னு சொல்லுவாங்கல்ல, 1000 அடிச்சுட்டு இருக்கு, பரவாயில்ல வெளியூர் போக நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர் வராது அப்படின்றீங்களா? சும்மா சொன்னேன். சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பர்ச்சேசஸ் 8.7 tons ஆஃப் கோல்டு இன் ஜான்வரி 2024. அதாவது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து இந்த கோல்டுக்கான எக்ஸஸ் டியூட்டியெல்லாம், அக்ரிகல்ச்சரல் எக்ஸெஸ்ஸு சி அக்ரிகல்ச்சரல் செஸ்ஸு அதனால இம்போர்ட் டியூட்டி இதெல்லாம் வந்து எக்ஸம் பண்ணிதான் ஆர்பிஐ பை பண்ணுற கோல்டுக்கு மட்டும். ஸோ இப்போ அது இல்லாமலே நம்ம ஆர்பிஐ வந்து ஜனவரி மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 8.7 tons ஆஃப் கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2022 இப்போ ஜனவரி 2024 வரையும் கிட்டத்தட்ட 8.7 tons ஆஃப் கோல்டு, டன் கேஜி கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ் ஸோ இதை வந்து யார் சொல்லி எந்த டேட்டாவில் வந்துருக்காங்கன்னா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் டேட்டா தான் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ போன டிசம்பர் 2023 வந்து 8.58 tons இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 812.3 tons வந்து இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ 8.7 tons வந்து ஜனவரியில் வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலேயே வந்து அதிக பர்ச்சேஸ் இதுதான். சரியா? 2022 ஜூலைக்கு அப்புறம் அதிகமான பர்ச்சேஸ் வந்து இந்த மாதம் தான் நடந்திருக்கு, ஜனவரி மந்த் மட்டும். ரைட்டா? ரைட்டு. ஆர்பிஐ ஃபவுண்டட் 1935, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, கவர்னர் சக்தி காந்த தாஸ். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், சரியா, ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக ஒரு டேட்டா சொல்லிக்கலாம், அதை என்ன சொல்லுவாங்க, இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தீங்களா, அது வந்து 636.095 பில்லியன் வந்து பில்லியன் டாலரை வந்து ரீச் பண்ணிருக்கு. சரியா? ஸோ மார்ச் 8, 2024 வரையும் ஸோ 636.095 பில்லியன் டாலரை வந்து ரீச் பண்ணியிருக்கு இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். சரியா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து அவ்வளோ வந்து இருக்கிறது. ஓகே. எஸ். ஸோ ஆர்யா.ஏஜி அண்ட் சிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், எஸ் ஸோ கொலாபரேட் டு ப்ரொவைட் 200 crore இன் கமாடிட்டி ஃபினான்சிங் ஃபார் ஃபார்மர்ஸ். அதாவது ஆர்யா டாட் ஏஜி அவங்களும் நம்ம சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் ரெண்டு பேரும் வந்து ஃபார்மர், இந்த ஆக்ரோ ப்ராசஸ் மைக்ரோ என்டர்பிரைசஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஆர்ஏஏஜி வந்து ஸோ நிறையா பேருக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 crore ரூபாய் வரைக்கும், ஒரு ஆளுக்கு இல்லை
உள்ள அந்த லோனை மட்டும் 200 கோடி அதை தான் எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுக்குற அந்த அந்த சப்போர்ட்டுக்காக தான் நம்ம சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட நம்ம ஆரியா டாட் ஏஜி வந்து டைப் வச்சிருக்காங்க. ரைட் ரைட். சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஃபவுண்டர் 1988 ஹெட் குவார்டர்ஸ் நொய்டா யூபி, சிஓ அன்ஷுல் சுவாமி. இதே மாதிரி நம்ம பேங்க் ஆஃப் பரோடா ஃபீமேல்ஸ்க்காக ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபீமேல்க்காகவே ஸ்பெஷலாக வந்து அக்கௌண்ட்ஸ் கொண்டு வந்து அக்கௌண்ட் வந்து கரண்ட்டுக்கும் சேவிங்ஸுக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ரைட். அடுத்த இன்ட்ராக்ஷன், அது இந்தியான் ஏடிபி சாரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இங்ஸ் 181 மில்லியன் டாலர் லோன் டீல், அதாவது 181 மில்லியன் டாலருக்கான ஒரு லோன் டீலை வந்து சைன் பண்ணிடலாம் நம்ம இந்தியாவும் ஏடிபியும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த எப்படி சொல்கிறது, குஜராத்தில் இருக்க அகமதாபாத் சிட்டியில் இருக்க ஸோ இந்த பெரிய அர்பன் ஏரியா இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து அர்பன் டெவலபிலிட்டியும் மொபைலிட்டியும் வந்து நிறைய மேம்படுத்தணும், ஸோ அங்கே நிறைய சர்வீசஸ் கொண்டு வரணும், அவங்க வந்து குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏடிபிட்ட 181 மில்லியன் டாலர் லோன் வாங்கியிருக்காங்க. ரைட்டா? எங்க செலவு பண்றதுக்கு? அகமதாபாத் குஜராத்ல செலவு பண்றதுக்கு. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஏடிபியோட ஹெட் குவார்டர்ஸ் மாண்டலியாங் பிலிப்பைன்ஸ், ஃபவுண்டர் 1966, பிரசிடென்ட் மொசாட்சுகு அசக்காவா. ஸோ இதே மாதிரி 23 மில்லியன் டாலர் லோன் வாங்கியிருந்தாங்க, அதுவும் குஜராத்துக்காக தான் வாங்கியிருந்தாங்க, பட் வந்து கிஃப்ட் சிட்டிக்காக வாங்கியிருந்தாங்க. சரியா? ஸோ நிறையா வந்து ஃபின்டெக்ஸை வந்து பூஷ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணி பூஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 23 மில்லியன் டாலர் வந்து லோன் வாங்கியிருந்தாங்க இந்தியா கிஃப்ட் சிட்டியில் இருக்க ஃபின்டெக் டிபார்ட்மெண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நேஷனல். ஸோ இன்னும் ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்சஸ் ஆக்ஷன் பிளான் டு ரெடியூஸ் ஸ்னேக் பை டெத் பை ஹாஃப் பை 2030. அதாவது நம்ம யூனியன் ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்க அபூர்வா சந்திரா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்னேக் பைட்டிங் இன் வார்மிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. எதற்காக அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து 2030க்குள்ளே ஸ்னேக் பைட்னால இறக்குறவங்களோட எண்ணிக்கையை பாதியாக குறைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த நாப்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி எப்படிலாம் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரிவென்ஷனை கொண்டு வரணும், எந்த மாதிரிலாம் அதுக்கான மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஸோ ஸ்னேக் பைட்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மூலமாக ஹெல்ப்லைன் நம்பரும் கொண்டு வந்திருக்காங்க, 15400 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் ஏதோ ஃபார்ம் கிடச்சின்னா நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் வாங்கிக்கலாம், அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், ஸோ உங்களுக்கான இண்டிவிஜுவல் சப்போர்ட்டும் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்ஸில் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா, புதுச்சேரி, மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், ஆந்திர பிரதேஷ், டெல்லி. சரியா? டெல்லி, ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், புதுச்சேரி. ஸோ இந்த 5 இடத்துல வந்து இந்த ஸ்னேக் பைட் ஹெல்ப் இந்த நாப்ஸை வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதற்காக 2030க்குள்ளே ஸ்னேக் பைட்னால இறக்குறவங்களோட எண்ணிக்கையை பாதியாக குறைக்கிறதுக்கு. இப்போ 100 பேர் இறக்குறாங்கன்னா 2030 50 பேர் தான் சாகரமாக இருப்பாங்க. அவங்க மொத்தம் பாம்பு கிடைச்சா சாகாமல் இருக்க போகிறதுல செத்து போயிடுவாங்க, யாரும் பாம்பு கிட்ட கடி வாங்காமல் இருக்கு. ஓகே. இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ் அப்ரூவ்ட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியை வந்து இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின்லேருந்து ஒரு ஆத்தரைஸ்ட் கம்பெனி யாரோ ஒருத்தவங்க வரீங்க, ரெப்யூட்டட் கம்பெனி யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கான சப்போர்ட்ஸை ஏற்படுத்தி கொடுக்குற, ஈவி கம்பெனிக்கான சப்போர்ட்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க இந்த பாலிசி மூலமாக இந்தியன் கவர்மெண்ட்டு. ரைட். ஸ்டேட். ஸோ பிஎம் மோடி லேஸ், பிஎம் லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் 2880 மெகாவாட் திபுங் மல்டிபர்பஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷில் ஒரு 2880 மெகாவாட்டுக்கான திபங் மல்டிபர்பஸ் ஹைட்ரோபவர் ப்ராஜெக்டை வந்து என்ஹெச்பிசி பண்ண போறாங்க, அதற்கான அடிக்கலை நாட்டி வச்சிருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ் நம்ம மோடி ஐயா. இது மொத்த செலவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 31875 கோடி ரூபாய், 31875 கோடி ரூபாய் செலவுல ஒரு மல்டிபர்பஸ் ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர போறாங்க அருணாச்சல் பிரதேசில். ரைட் ரைட்டு. ஸோ இதனால வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ஸோ ஃப்ளட் மாடரேஷன் கண்டுபிடிச்சிடலாம், ஸோ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கலாம், சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம் அந்த அருணாச்சல் பிரதேஷ் ரீஜனில். அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் இட்டாநகர், சிஎம் பேமகந்து, கவர்னர் கைவால்யா திருவிக்ரம் பர்நாயக். ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி பிச்சோம், சரியா, பிச்சோம் அப்படின்ற இடம் வந்து அருணாச்சல் பிரதேஷோட 27வது. சரியா? ஸோ வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கெமாங்ல இருந்து பிரித்து எடுத்தப்பட்ட பிச்சோம் அப்படின்ற இடம் வந்து அருணாச்சல் பிரதேஷோட 27வது டிஸ்ட்ரிக்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட் ரைட்டு. ஸோ ராஜஸ்தான் கவர்மெண்ட் இனிஷியேட்ஸ் ஃப்ரீ சீட் கிட்ஸ் ப்ரோக்ராம் டு என்ஹான்ஸ் மில்லட்ஸ் ப்ரொடக்ஷன். அதாவது ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து சீட் ஆஃப் மில்லட்ஸ்க்கான சீட்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைஸு, பேர்ல் மில்லட்டு, மஸ்டர்டு, மாங்கு, சொர்க்கம் அண்ட் மோத் சீட்ஸ். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு மினி கிட் மாதிரி வச்சு ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக வந்து நிறையா வந்து இந்த மில்லட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 1.2 மில்லியன் ஃபார்மர்ஸ். சரியா? இதற்கு மை சீட்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் 800,000 ஃபார்மர்ஸ் வந்து பேர்ல் சீட்ஸ்க்கு, அதே மாதிரி 7,00,000 ஃபார்மர்ஸ் வந்து மஸ்டர்ட் சீடு, 4,00,000 ஃபார்மர் வந்து மாங் சீட்ஸு, அதே மாதிரி 1,00,000 ஃபார்மர்ஸ் வந்து சோர்கம் அண்ட் மோத் சீட்ஸ்க்கு. சரி, இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சீட்ஸை ஃப்ரீயாக. ஓகேவா? ராஜஸ்தான் கவர்னர் யார்? கல்ராஜ் மிஸ்ரா. கேபிட்டல் பஜன்லால் ஷர்மா.
சாரி சிஎம் பஜனால் சர்மா, கேபிட்டல் ஜெய்ப்பூர். எஸ் எஸ் ஸோ நம்ம என்டிபிசி இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களோட முதல் சோலார் ப்ராஜெக்டை ராஜஸ்தானில் தான் கொண்டு வர போகிறாங்க. சரி, அவங்களோட முதல் சோலார் ப்ராஜெக்ட்டை சத்தீஸ்கரில் ராஜஸ்தானில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்டிபிசியோட குரூப் கெப்பாசிட்டியோட 70 மெகாவாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணிக்கிறதுக்காக. எஸ் எஸ் ஸோ ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்தியன் அத்லெட் குல்வீர் சிங் ஷேட்டர்ஸ் 16-year ஓல்டு நேஷனல் ரெக்கார்ட் ஷான் ஜான் கேப்சிட்ரானோ, அது ஜான்ஷான் கேப்சிட்ரானோ அப்படின்ற டோர்னமெண்ட்டில் நம்ம இந்தியாவை சேர்ந்த குல்வீர் சிங் அப்படின்ற அத்லெட் வந்து 16 வருஷம் நேஷனல் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. 20 செகண்ட் முன்னாடி ஓடி, சரியா, நேஷனல் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 புள்ளி, இதுக்கு முன்னாடி இருந்தது 61 செகண்ட், 61.81 செகண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவர் அதை பிரேக் பண்ணி நம்ம எப்போ 10,000 மீட்டர் ரேஸில் ஓடி நம்ம 27.41.81 செகண்ட்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காப்ல, நேஷனல் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கா, 16 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ரெக்கார்டு. சரியா, அவரோட ரெக்கார்டு பிரேக் பண்ணியும் அவர் வந்து 2வது இடத்தை தான் பிடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபாக மிஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஸோ 27 நிமிஷத்தில் அதை ஓடி முடிச்சிருக்கணும். ஸோ அவரோட 41 செகண்டில் வந்து அவரோட பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் கனவுலேருந்து கனவை தவற விட்டு விட்டார், ரைட்டா, ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மும்பை வந்து ரஞ்சி ட்ராஃபி 2024 வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை பீட் பண்ணியிருக்காங்க, விதர்பாவை பீட் பண்ணி மும்பை வந்து ரஞ்சி ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காரு, 169 ரன் எடுத்து. எங்கே நடந்திருக்கு, மும்பையில் வான்கடே ஸ்டேடியமில் நடந்திருக்கிறது, ரைட், ரைட்டு. ஸோ முடிஞ்சது, ஃபைனல் பண்ணிட்டு டக்கு டக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணலாம் அடுத்து. எஸ் ஸோ வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே என்னைக்கு, வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே என்னைக்கு, 15 நாளுக்குள்ளே உங்களோட பொருளை வாங்கினீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. டேஷ் நேம் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் யூனியன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இப்போ தான் சொன்னேன். யூனியன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சீஃப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சிஓ யார், மது நாயர். டேஷ் ஹெல்ட் அண்ட் அவார்ட் செரிமனி ஆஃப் டிசைன் சேலஞ்ச் அவார்ட், டிசைன் சேலஞ்ச் அவார்டுன்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. யார் கொடுத்தா, டூரிசம் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. இந்தியா டேஷ் சயின்ஸ் எம்ஓயு இன் ஏரியா ஆஃப் லா அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், யாரும் யாரும் சைன் பண்ணி, இந்தியா யாரும், சிங்கப்பூர். அகமத் நகர் அஃபிஷியலி நேம்டஸ் கில்யா நகர் இன் மகாராஷ்டிரா. எஸ் ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ 17-18க்கான கரண்ட் அஃபேர்ஸும் நல்லபடியாக முடிச்சிருக்கேன் நம்புகிறேன். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு இஷ்யூ இருந்துச்சு, கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி DAE_3073, என்னோட இன்ஸ்டா ஐடி, எப்போனாலும் மெசேஜ் பண்ணலாம், சரியா. ஓகே மக்களே, ஸோ டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய், சி யூ, பை.